அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு அஸ்னா யூடியூப் குக்கிங். இன்றைக்கி சாக்லேட் மாய்ஸ்ட் கேக், ஓவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணாமல், முக்கியமாக மைதா யூஸ் பண்ணாமல் எப்படி சாஃப்டாக ஹெல்த்தியாக வந்து இந்த சாக்லேட் கேக் வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் அஸ்னா யூடியூப் குக்கிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போச்ச எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இப்போ சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இந்த சாக்லேட் கேக்குக்கு ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு சர்க்கரையை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா. அடுத்து ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி கோதுமை மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாம். அடுத்து கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடஞ்சி நம்மளுக்கு பவுடராக இதில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ சளிச்ச பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலோட நல்லா இந்த பவுடர் எல்லாம் கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்னொரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கால் கப்லேருந்து அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இந்த கேக்குக்கு வந்து மாவு திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து நான் உருக்கி இதில் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கேக் வந்து வெந்து வரும்போது சாஃப்டாக வரும். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வெண்ணெயை உருக்கி எல்லா இடத்துலையும் நீங்கள் தடவிக்கலாம். நான் இந்த சில்வர் பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் என் வெண்ணெயை உருக்கி வெண்ணெய் எல்லா இடமும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் ஒரு மாவை வந்து டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விடுறேன். கோதுமை மாவுன்றதால கோதுமை மாவையும் டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தியா அதை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு குக்கரை எடுத்துக்கிறேன். குக்கரில் வந்து அடியில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதை கொதிக்க விடணும். இதை வந்து நீங்கள் டைட்டாக ஏதாச்சும் பாத்திரம் வச்சு நீங்கள் முடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு நீங்கள் முடிக்கலாம் டைட்டாக. இப்போ 10 நிமிஷம் வந்து தண்ணியை வந்து கொதிக்க விடலாம். லேசாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த பேட்டர் வந்து கரெக்டாக அந்த அதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இந்த கிண்ணம் வந்து கரெக்டாக வந்து இந்த குக்கருக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் ஆகி எனக்கு வருது. நீங்கள் வேணும்னா கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு நீங்கள் அந்த கிண்ணத்துலேயோ எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். குக்கரில் இருக்கிற அந்த விசில் அதே மாதிரி அந்த கேஸ் டயரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சா வர போதும். இப்போ கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பூனோ இல்லை குச்சியோ நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆற விடணும். அதுக்கப்புறமா ஈஸியாக இந்த மாதிரி வெளியே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த மாய்ஸ்ட் கேக் மேலே சாக்லேட் க்ரீம் எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். சாக்லேட் க்ரீம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 8 சாக்லேட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக சாக்லேட்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் கசக்கிறதால நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். அப்போ தான் அந்த சாக்லேட் க்ரீம் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம், ஹீட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்து சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு, திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட் கேக்குக்கு மேலே இந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக வந்து நம்ம இதை செய்யலாம், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், எல்லாருமே செய்யக்கூடிய அளவு தான் இருக்கும். அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மைதா சேர்க்காததால் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த கேக்கை வந்து டெக்கர் பண்ணவும் செய்யலாம். அவ்வளோதான், இந்த சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை நீங்களும் பார்க்கலாம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு நான் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.